கார்த்திகேயன் அண்ணாவோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாப்பி ஹாப்பி ஹாப்பியான வணக்கம் சொல்லிக்கிறது நான் உங்க விஜே தமிழ். இந்த ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்ல பிரெஞ்சு மாதிரியான ஒரு லாங்குவேஜ் வந்து பேசுற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் அடுத்ததா இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் அர்ச்சனா, தீபாக்கா இவங்க எல்லாருமே காமிச்சு ஒரு டீமா ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, ஆனா நீங்க ஒரு ஃபேமிலியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா கிட்னாப்பிங்க பேசிக்கா வச்சு எடுத்த படம் மாதிரி இருக்கு. இந்த படத்துல நெகட்டிவ் ரோல் பண்ணக்கூடிய வினய் அவர் பாத்தீங்க அப்படின்னா கிட்னாப்பிங் கேங்குக்கு லீடரா இருக்காரு. இவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி ஒரு பொண்ணை தூக்கணும் அப்படின்னு சொல்லி செட் பண்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த ஒரு விஷயத்த முன்கூட்டியே தெரிஞ்சு நம்ம சிவகார்த்திகேயன் அந்த பொண்ணை தூக்கிடுறாரு. அண்ட் இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம சிவகார்த்திகேயன் அவரு ஒரு டீமை பில்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு. இந்த ட்ரெய்லர்ல வரக்கூடிய ஒரு ட்ரெயின் சீன்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் ஒரே மாதிரி இருந்திருப்பாங்க. ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு பேர்ல ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா தனியா அந்த பக்கம் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிவகார்த்திகேயன் வந்து அவர் அடிச்சுட்டு இருப்பாரு. அவர் யாரு அப்படின்னா ஹிந்தியில ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு ஆங்கர் ரகுராம் அப்படிங்கிறவரு. அண்ட் ஒரு சீன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிவகார்த்திகேயன் அவர் சொல்லுவாரு, நடக்க போற இந்த ஆபரேஷன்ல நான் தான் கமாண்டர் அப்படின்னு சொல்ற டயலாக்லாம் வேற லெவல வந்திருக்கு. அண்ட் அடுத்ததா காமெடி ஆக்டர் யோகி பாபு ஸ்ட்ரெச்சர்ல படுத்திருப்பாரு. அவர்கிட்ட நம்ம சிவகார்த்திகேயன் என்ன சொல்வார்னா, உங்ககிட்ட இருந்து எடுத்துருக்க கூடிய கிட்னியை திரும்ப உங்ககிட்டயே வச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இது வந்து ரொம்ப பொலைட்டா காமனா சொல்லுவாரு. இந்த ட்ரெய்லர்ல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப ஜோவியலா இல்லாம ரொம்ப நாலேஜபிள் பர்சனா நம்ம சிவகார்த்திகேயன் அவர் வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த ட்ரெய்லரோட பைனல்ல பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ரோல் பண்ணக்கூடிய வினய் அவரு அவரோட ஆள்கிட்ட நசீர் இந்த பொண்ணு வெட்டு அப்படின்னு சொல்லும் போது ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் அவர் எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாம கூலா உட்கார்ந்துருப்பாரு. சோ அதுல இருந்து அவர் ஆல்ரெடி அந்த விஷயத்துக்கான பிளானிங்க முன்கூட்டியே பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ட்ரெய்லரோட எண்டிங்ல சிவகார்த்திகேயன் அவர்கிட்ட நீ யாருன்னு சொல்லி கேட்கும் போது டாக்டர் அப்படின்னு சொல்லி கூலா காமா பதில் சொல்வாரு. கண்டிப்பா அந்த டயலாக்ஸ்க்கு தியேட்டர்ல விசில் பறக்க போது அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது. அண்ட் இந்த படத்துல ஏன் சிவகார்த்திகேயன் இந்த மாதிரியான விஷயங்களை கையில எடுத்து பண்றாரு, இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல என்னென்ன மாதிரியான காரணங்கள் இருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் முக்கியமா ராக் ஸ்டார் அனிருத் அவரோட மியூசிக்குமே வேற லெவல்ல வந்திருக்குங்க. இந்த ட்ரெய்லரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் நான் உங்களை இந்த மாதிரியான இன்னொரு வீடியோ மூலமா வந்து மீட் பண்ற வரைக்கும் டடா பாய் சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்க விஜய் தமிழ். அது வரைக்கும் சேஃபா இருங்க, எல்லாரும் ஹாப்பியா இருங்க. டடா.